கரும்பு கொடுத்து ஒரு சாதாரண மக்கள் கொண்டாடுற மாதிரி செய்யறது தானே ஒரு நல்ல அரசா இருக்க முடியும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடியது திராவிட மாடலில். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் இங்க கிடைக்குதா? அப்ப இதுதான் திராவிட மாடலா? தமிழர்கள்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா, அதை முதல்ல எடுங்க. இது மதம். அப்ப தமிழர்கள்னா யாரு சொல்லுங்க? அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஏலக்காய் வேணுமா, முந்திரி வேணுமா, பருப்பு வேணுமா, என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு சக்கரை பிடிக்கல, அச்சு வெள்ளம் போட்டுதான் நான் பொங்கல் வைப்பேன்னு சொன்னா 1000 ரூபாயில வாங்கிக்கங்க. தென் மாவட்டங்கள்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் எலெக்ஷன் சமயத்துல பிரச்சாரம் பண்ணும்போது பதநீர்ல நீங்க என்ன சக்கரை போடுவீங்களான்னு கேட்டார். இப்போ பொங்கலுக்கு வந்து மண்ட வெள்ளம் கொடுக்காம வெள்ளச்சீனி கொடுத்துட்டு டீ காபிக்கு போடுற சீனியை கொடுத்துட்டு நீங்க அதுல பொங்கல் வச்சுக்கங்கன்னு தம்பி சொல்றாரு. சண்முகம் சுந்தரம், வணக்கம் சார். திரு சண்முகம் சுந்தரம் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். பொங்கல் வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது, இத பத்தி உங்களுடைய கருத்து? திமுக தோழர் வந்து அவங்களோட ஆட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுறாருங்க. பேசலாம் சார், தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசலாம், கேக்குது. அவருடைய ஆட்சி பேசுறாருன்னு நம்ம சொல்லணும், அதை எடுத்துக்கணும். கரும்பு கொள்முதல் அப்படிங்கிறது வந்துங்க 2 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதுல வந்து அனைத்து மதங்களும் இருக்குது. 2 கோடி அட்டைதாரர்கள் அனைத்து மதங்களும் இருக்குது. நீங்க மார்க்கெட்டு வரும்போது அனைத்து மதத்துக்காரரும் இந்த கரும்பு காசு கொடுத்து வாங்கி சுவைப்பாங்களா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம் கொள்முதல் பண்ணும்போது அனைத்து மதத்துக்கும் இது போய் சேரும். இது தெரியாம இவரு கடன் இருக்குது கடன் இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியிலும் கடன் இருந்தது, எல்லாருக்கும் எல்லா சேவைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நிர்வாகம் பண்ண தெரியாம இதை பேசிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட கருத்து. மதிவாணன் அவர்கள்ட்ட இவர் சொன்ன விவசாயி சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அனைத்து மதமும் அதுல வந்து பயனடைவாங்க. அப்ப விவசாயிகளுக்கும் பயன் கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க போறது 15 ரூபாய் விவசாயிகளுக்கு. அடுத்து அனைத்து மதம் நீங்க கொண்டு சேர்க்கும் போது எல்லாருக்கும் அது பரவலா கொண்டு சேர்க்கப்படும். நீங்க மார்க்கெட்ல வருது இல்ல, மார்க்கெட்ல வருதுன்னா இல்ல யாரு வாங்குவா? முன்ன மாதிரி கட்டுக்கட்டா வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா? பணம் கொடுத்தாலும் அந்த கட்டுக்கட்டா வாங்குற தயாரா இருக்காங்களா? ஒரு பக்கம் பால் விலை உயருது, நெய் விலை உயருது, எந்த பண்டிகையும் கொண்டாட முடியல. சாதாரண அடித்தட்டு மக்கள் எந்த பண்டிகையும் கொண்டாட முடியல. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை, அந்த பூஜைக்கு தேவையானது அச்சு வெள்ளம், அதை நீங்கள் கொடுத்து கரும்பை கொடுத்து ஒரு சாதாரண மக்கள் கொண்டாடுற மாதிரி செய்கிறது தானே ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடியது திராவிட மாடலில். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் இங்கே கிடைக்குதா? அப்போ இதுதான் திராவிட மாடலா? எனக்கு புரியல, இதில் மதம் எங்கேருந்து வந்தது? தமிழர் திருநாள் சரிங்களா? அவங்க தமிழர் கிடையாது. அப்போ அதாவது தமிழர்கள்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மதம் ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா, அதை முதல்ல எடுங்க. இது மதம். அப்ப தமிழர்கள்னா யாரு சொல்லுங்க? இது மத சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்ல, இது தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில வந்த ஒரு நிகழ்வு சரிங்களா? அவங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா? அதை சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் மொழியையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இது தமிழர்களுடைய ஒரு நிகழ்வு, தமிழருடைய கலாச்சாரம் நம்ம கொண்டாடுறது. இதுல தேவையில்லாம மதன்ற வார்த்தையை பயன்படுத்துறதே தப்புன்னு சொல்றதுதான் என்னோட முதல் கருத்து. இது ஒரு கோணத்துல இருக்கு சரிங்களா? இதுல கடைசியா எங்க இருந்து வரீங்க, மதன் வரீங்க. நாங்க சொல்றது என்னன்னா இது தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு சரிங்களா? அதனால இந்த தமிழர்ன்ற அடிப்படையில இது விவாதம் பண்ணா நல்லா இருக்கும். கிடைக்கணுமா இல்லையா? எல்லா தமிழர்களுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? சொல்லுங்க சார் கிருஷ்ணசாமி, சுருக்கமா சொல்லுங்க. ரேஷன் கடையில நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா
அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் ரேஷன் பொருட்கள் வாங்குறாங்க. தம்பி என்ன சொல்றாரு, அது மதமாக்க வேண்டாம் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ் பண்ணுது எல்லோருக்குமே கரும்பு கிடைக்குதுங்கிறது தான் அந்த விவசாயி சொல்லி இருக்காரு. நாங்கள் உற்பத்தி பண்றது அனைத்து மக்களுக்கும் போகுது. இதுக்கு ஜி தமிழுக்கு சம்பந்தமே கிடையாது. கருத்துக்கள் அனைத்து தமிழர்களுக்கோ தமிழோட ஒத்துக்கிறேன். ஆனா அவர் பேசும்போது கம்யூனிஸ்ட் எங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொள்ளாச்சியில எல்லாம் கூட இஸ்லாமியர்கள் கூட விவசாயம் பண்றாங்க, எல்லா மாவட்டத்திலயும் பண்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நான் சொல்றது என்னன்னா, கிராமத்துல விளையக்கூடிய கரும்பு நகரத்துக்கு வர்ற போது அங்க வந்து 10 ரூபாய்க்கு வாங்குற கரும்பு இங்க 30 ரூபா. அதே நேரத்துல அங்க விவசாயி அந்த கரும்பு உற்பத்தி பண்றது வந்து தன் குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறாரு. முட்டுவலி போட்டு உரம் போட்டு நீர் பாய்ச்சி இரவு நேரங்களில் கரண்ட் வராத போது இரவு நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைவிக்கிற கரும்பு தனக்கு உரிய விலை கிடைக்கலன்னு சொன்னால் விவசாயி போட்டி ஆயிட மாட்டானா? நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி என்ன? எல்லாமே விலையேறி போச்சுங்க. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் படிப்படியாக விலையேற்றிருந்தா கூட பரவாயில்ல, 100% 150% ஜம்ப் பண்ணுறாங்க. அதுக்காக என்னங்கிறாங்க, நாங்கள் இலவசமாக பஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. தம்பி கூட சொன்னார், என்ன சொன்னார்னா, வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிறாரு. மினி கிளினிக்கு தான் வீடு தேடி மருத்துவம். அதே நேரத்தில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்த திட்டம் தான் பெண்களுக்கான கல்விக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதில் செலக்டிவ், ஆனால் அங்கே அத்தனை பெண்களுக்கும் தாலிக்கு தங்கம் கிடைச்சிது. ஆக இன்றைக்கு மக்கள்கிட்ட செலவுகள் அதிகமாக அதிகமாக சேமிப்பு குறைஞ்சி போச்சு. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மக்களுக்கு ஒரு இன்பகரமான பொங்கல் இருக்காது. வாங்கிக்கங்கிறாரு, அது எல்லாம் உள்ளடக்கம் ஆயிடும். அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஏலக்காய் வேணுமா, முந்திரி வேணுமா, பருப்பு வேணுமா, என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு சக்கரை பிடிக்கல, அச்சு வெள்ளம் போட்டு தான் நான் பொங்கல் வைப்பேன்னு சொன்னா 1000 ரூபாயில வாங்கிக்கங்கிறாங்க. மா, இதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தென் மாவட்டங்களில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எலெக்ஷன் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது பதநீர்ல நீங்க என்ன சக்கரை போடுவீங்களான்னு கேட்டார். பதநீரே வந்து 14 பிரிக்ஸ் இருக்கும், அது சர்க்கரை இருக்கிறதுனால தான் அது வருது, சர்க்கரை போடுவீங்களான்னு கேட்டார். இப்போ பொங்கலுக்கு வந்து மண்டவெல்லாம் கொடுக்காம வெள்ளைச்சீனி கொடுத்துட்டு டீ காபிக்கு போடுற சீனியை கொடுத்துட்டு நீங்கள் அதில் பொங்கல் வச்சுக்கிங்கன்னு தம்பி சொல்கிறாரு. ஆக இன்றைக்கு மக்களை பற்றி புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல புரிதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்கின்ற ஒரு கருத்து தான் பிரிவேலாகுது. சரி.